वहाँ पे साइंटिस्ट है, லாக்டவுன் கொரோனால கால் ஒடிஞ்சு போச்சு, கால எடுத்துட்டாங்க தேசாசத்துல. எனக்கு வந்து இப்ப நாள் யாரும் இல்லை. அமைப்பு குடும்பத்துல பேசி இவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்வாதாரம் ஏற்பாடு பண்ணி தரலாம் முடிவு பண்ணி அரசீகரமா வாடிக்கிற மிஷன் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. சென்னை திருமுல்லை வாயிலில் வசித்து வருபவர் சாந்தி அம்மாள். 55 வயதாகும் இவர் கூலி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வந்த நிலையில் 2 வருடங்களுக்கு முன்பாக வாகன விபத்து ஒன்றில் சிக்கி தொடைக்கு மேல் பகுதி வரை தனது ஒரு காலை இழந்து விட்டார். ஒருவேளை சோற்றுக்கு வழியின்றி யாரேனும் தமக்கு கை கொடுப்பார்களா என்ற ஏக்கத்தில் இருந்திருக்கிறார் சாந்தி அம்மாள். அவரின் நிலையை கண்டு துயருற்ற இளைஞர்கள் ரூபன், உதவிடத்தான் பிறந்தோம் குழு ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஆகியோர் அந்த பெண்ணிடம் விசாரித்த போது தன்னை அரசு ஆதரவற்ற இல்லத்தில் சேர்க்க சொல்லி கேட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என முடிவெடுத்த அந்த இளைஞர்கள் அந்த அம்மாவை இல்லத்தில் சேர்ப்பதை விட அவர் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்தால் நல்லது என சிந்தித்து நிதி திரட்டி சாந்தி அம்மாளிற்கு ஈர மாவு அரைக்கும் இயந்திரம் ஒன்றை வாங்கிக் கொடுத்தனர். மேலும் அதற்கு தேவையான பொருட்களையும் வழங்கினர். அதனை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்ட சாந்தி அம்மாள் ஒரு காலை இழந்தாலும் தற்போது தனது சொந்த காலில் நிற்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு அந்த இளைஞர்கள் அவ்விடம் விட்டு நகர்ந்து சென்றனர். சாந்தி, இவங்க திருமலை வாயில் இருக்காங்க. இங்க வந்து உதவிடத்தான் பிறந்தவங்க குழு மூலிமா எங்க குழு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எனக்கு அலைபேசியில இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஒரு கால் இல்ல, இவங்களை வந்து ஒரு ஆசிரமத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொன்னாரு. சரி, நாங்க என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இவங்களுக்கு கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துல சேர்த்தாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஏதோ தனியா இருக்க மாதிரிதான் ஃபீல் ஆகும். அதனால இவங்களுக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வாழ்வாதாரத்தை இவங்களே வந்து நிலைநாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஈரமாவு, அதாவது அரிசி மாவு அரைக்கிற மிஷின் வந்து வாங்கி கொடுத்தனா அவங்க வாழ்வாதாரத்தை அவங்களே போட்டுப்பாங்க. அது மூலயமா சம்பாரிச்சு அவங்க வந்து 4 பேருக்கு புரிஞ்சது கூட அவங்களால செய்யலாம். அந்த ஒரு நோக்கத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாவு மிஷின் வந்து கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இனிமே இவங்க முகத்துல வந்து ஒரு சந்தோஷம் தெரியும். நாங்க மக்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கணும்னா, இந்த மாதிரி யாருமே ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி வந்து நீங்களும் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வாழ்க்கை வந்து பிரைட் ஆகும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம்.